ஸ்டூடண்ட் பேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், அதாவது முகப்பு மைய கனசதுரம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்னா, கியூபிக் யூனிட் செல்ல எட்டு கார்னர்லயும் எட்டு ஆட்டம் பிரசண்டா இருந்து அப்படின்னா அது சிம்பிள் கியூபிக். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். பேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் பாத்தீங்க அப்படின்னா எட்டு கார்னர்லயும் எட்டு ஆட்டம் இருக்கும், அது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் நமக்கு தெரியும். அது இல்லாம ஒவ்வொரு பேஸ்லயும் ஒரு ஆட்டம் வந்து பிரசண்டா இருக்கும். இதை பொறுத்து இந்த யூனிட் செல் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப கவனிங்க, எட்டு கார்னர்லயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒண்ணு மறைஞ்சிருக்கு. எட்டு கார்னர்லயும் எட்டு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டம் இல்லாம சென்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர்ல ஒரு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த அமைப்பானது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு கார்னர்ல சென்ட்ரா இந்த ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆறு பேஸ்லயும் 1, 2, 3, 4, 5 இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த இடத்துல உள்ள இருக்கும் 6 பேஸ் இருக்கு. இப்ப இந்த 3D டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா எட்டு கார்னர்லயும் எட்டு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இதே போல இந்த கார்னர்ல ஒன்று இருக்கும் 8. அப்ப எட்டு கார்னர்ல எட்டு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒரு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆஃப் தான் அந்த இடத்துல, அந்த யூனிட் செல்லுக்கு ஆஃப் தான் ஷேரிங்ல இருக்கு. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் ஐடென்டிக்கல் ஆட்டம் லை அட் ஈச் கார்னர் ஆஸ் வெல் அஸ் இந்த சென்டர் ஆஃப் த ஈச் ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தையும் அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து டச் பண்ணுது. தோஸ் ஆட்டம் இன் த கார்னர்ஸ் டச் தோஸ் இன் த ஃபேஸ் பட் நாட் ஈச் அதர். அப்ப கார்னர் உள்ள ஒவ்வொரு ஆட்டமும் அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தை டச் பண்ணுது, ஆனா கார்னர் உள்ள ஆட்டம் அனதர் கார்னர் உள்ள ஆட்டத்தை டச் பண்ணல அப்படிங்கிற சொல்றாங்க. தி ஆட்டம்ஸ் இன் த ஃபேஸ் சென்டர் இஸ் பீயிங் ஷேர்டு பை 2 யூனிட்ஸ் ஈச் ஆட்டம் இன் ஃபேஸ் சென்டர் மேக்ஸ் 1/2 கான்ட்ரிபியூஷன் டு தி யூனிட் செல். ஒரு ஃபேஸ் சென்டர் இருக்கக்கூடிய ஆட்டத்தை ரெண்டு யூனிட் செல் வந்து ஷேர் பண்ண முடியும். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் வந்து ஆஃப் தான் இந்த இடத்துல இருக்கு, அனதர் ஆஃப் அனதர் யூனிட் செல்ல ஷேரிங்ல இருக்கும். அப்போ ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்தையும் ரெண்டு யூனிட் செல் வந்து ஷேர் பண்ணிக்கும். அதனால தான் 1/2 கான்ட்ரிபியூஷன் டு த யூனிட் செல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ளஸ் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் ஃபார்முலாவை இங்கே சேர்க்குறோம். அப்போ சிம்பிள் கியூபிக் ஃபேஸ் சென்டர்டுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் கார்னர் டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் இன்ட்டு ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டமும் ரெண்டு யூனிட் செல்ல ஷேர் பண்ணிக்கும். அதனால என்எஃப் இன்ட்டு 1/2 வரும். அதை என்எஃப் டிவைடட் பை 2 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல எத்தனை கார்னர் இருக்கும், எட்டு கார்னர் இருக்கும், அதில் எட்டு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால 8 டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ், ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல எத்தனை ஃபேஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அதனால அப்ப 6 டிவைடட் பை 2 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 8 டிவைடட் பை 8 = 1, 6 டிவைடட் பை 2 = 3. அப்போ 1 + 3 = 4. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எ ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல், ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4. இப்போ ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல்லில் நீங்கள் படங்களை பார்க்குற மாதிரி எட்டு கார்னர் இருக்குது. எட்டு கார்னர்லேயும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எட்டு கார்னரில் எட்டு ஆட்டம்ங்கிற சிம்பிள் கியூபி அட்டமிடப்பட்ட பகுதியில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபேஸ் சென்டரில் ஒரு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, 1, 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இந்த இடம், அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4, அது கீழே 5, ஆப்போசிட்டில் 6. அப்போ ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல்லுக்கு ஆஃப் பார்ட்டை தான் வந்து ஷேர் பண்ணிக்கும், அனதர் ஆஃப் பார்ட்டை வந்து அனதர் யூனிட் செல்லுக்கு ஷேர் பண்ணிக்கும். சென்டராக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து 2 யூனிட் செல்ல வந்து ஷேர் பண்ணிக்கும். அதை தான் நம்ம 1/2 ஷேரிங்கில் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம அனிமேஷனில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பார்ட்டை தான் ஒரு யூனிட் செல்லுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு.